சிம்மராசி நேரே, அப்பப்போ சில விஷயங்கள் சிக்கல்கள் உண்டாகும். என்னடா எவ்வளவு சரியா பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நம்மளால கிடையாது, நம்ம வேலையாட்கள் அவளால முடியாத விஷயங்கள் நீங்க போன அந்த காரியங்கள். உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு நாள் கழிச்சு நல்ல காரியங்கள். இன்னைக்கு எதேனும் ரொம்ப அவசரமா இருந்தா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு பண்ணிக்கலாம். மேலும் பூர நட்சத்திரத்துல இருக்கிறவாள் திருமண காரியங்கள்லாம் கழிக்கும். மக நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு தொழில் அனுகூல்யம் உண்டாயிருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் போது ஒண்ணுக்கு ரெண்டு முறை பார்த்துக்கணும். இதுல இருந்து மாறுறோம். இது நமக்கு லாபகரமா வருமா வராதா, அங்க போய் ஏமாந்துட்டோம்னா என்ன பண்றதுங்கிற ஒரு யோசனை எப்பவும் மனசுல இருக்கிறது நல்லதுதான். சிம்மராசி என்பவர்களுக்கு அரிசி சம்பந்தம், பூமியில விளையக்கூடிய பொருட்கள் சம்பந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினம் யாராவது உங்களை பத்தி பேசுறா, உத்தர நட்சத்திரத்துல இருக்க யாராவது பேசுறா, பேசிட்டு போட்டுருவேன். இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடும். கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட அவாளே மன்னிப்பு கேட்போம். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலனை தரும். அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே.